பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழன் உங்கள் அனைவருக்கும் என் உயிரும் தமிழன் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே சரியான ஏற்பாடுகளே இங்கே சரியாக செய்யலை. எங்களுக்கெல்லாம் மூச்சாட்சின்னு ஒரே தொல்லை பண்ணி சொக்கா சத்தெல்லாம் கீஞ்சின்னு நாங்கள் வெளியே வந்தோம். அவருக்காக நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கூட எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. நான் திங்களேத்து மருத்துவருக்கு மாலை போட்டு கூட வேண்டிக்கிட்டேன், கேப்டன் நல்லா இருக்கணும்னுட்டு. தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் மெரினா பீச்சில் யார் யாருக்கோ கொடுக்குறீங்க, வாழும் வள்ளல் கர்ம வீரர் காமராஜர் அது மாதிரி மக்களுக்காக தொண்டு செய்தவர், அவருக்கு மெரினா பீச்சில் கண்டிப்பாக கடற்கரையில் இடம் கொடுங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அன்னதான பிரபு தான் அவர். எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி இறந்தாங்களோ அதை விட அதிகமாக எங்களை பாதிக்குது. நான் மீடியாலலாம் இல்லை, அவர்னா ரொம்ப பிடிக்கும், அவர் ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும். பார்க்க வந்திருக்கோம், விடுவாங்களா இல்லையா தெரியல, கூட்டமாக இருக்குது. போயான்றான் ஒரு கேப்டன் தலைவரை பார்க்கறதுக்கு தொண்டனுக்கு உரிமை இல்லையா? கேட்டு விழுந்து நாலு பேத்து கால் முருக ஆயிருக்கு ஐயா, போலீஸ்காரங்க தள்ளி விடுறாங்க ஐயா. அண்ணன் காட்டுங்க. என் தலைவனை பார்க்க வந்தேன், ஆனால் நாலு பேரை தள்ளி விட்டாங்க. ஆனால் 30 வருஷம் ஆட்சி ஆண்டவங்க கூட எதிர்க்கு தலைவரான கிடையாது, ஆனால் எங்கள் தலைவர் எதிர்க்கு தலைவராக இருந்தார். தெய்வத்துக்கு மட்டும் தான் வணக்கச்சிருக்கேன், அவர் வராரு சார், நான் வணக்கடிக்கிறேன். நான் முதல்வர் நினச்சி தான் வணக்கச்சேன். பார்க்குறாரு உதயநிதி வணக்கச்சுன்னா சிச்சுன்னு போகிறேன் சார், அவர் பேக் சைடில் பின்னாடி யூர் உட்காந்துருக்காரு கயானிதம் போகிறேன் சிச்சுன்னு போகிறாங்க. அப்போ தலைவரை எதுக்கு அஞ்சலி செலுத்த வந்தாலும் இவங்க காமெடி சிச்சுட்டு போகிறதுக்கு வந்தாங்களா? இப்படிக்கான கயிறு மட்டும் ஒரு லேடிஸுக்கு ஒரு கயிறு, ஜென்ஸுக்கு ரெண்டு கயிறு, ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி போயிட முடியல. இது ஏன்னா கூட்டத்தில் போட்டு ஒரு பொம்பளை உண்மையாக சொன்னேன், ஒரு அக்கா திணறுது பாவம். அவருக்கு ஒரு ஏவன் சொல்கிறேன், இனிமேல் அவரை கடலாக கும்பிடணும், அந்த தமிழ்நாடு கும்பிடணும். பணத்துக்காகலாம் நாங்கள் யாருமே இல்லை, அவர் ஒரு விசுவாசியாக நாங்கள் இருக்கிறோம். சும்மாலாம் வந்து நடிக்கலாம் கிடையாதுங்க, யாருமே நடிப்பெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல மனசன் மனசில் விட்டுட்டு இனிமேல் யோசிக்கணும், அந்த மாதிரி மனசை அவனுக்கு வேண அழை வருது. தலைவருக்கு வந்து இந்த இடம் பத்தாது, க்ரௌடு அதிகமாக இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை அதர் ஸ்டேட்டு ஃபுல்லாக வரும், இடம் பத்தாது, தயவு செஞ்சு ராஜாதியாரில் கொடுக்க சொல்லுங்கள். இங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் எங்களால் உள்ளே போக முடியல, போலீஸ் தான் சொல்லுது அவர் கூட சேர்ந்து சாவ போகிறீங்களா போமா அப்படின்றாங்க. மார்கழி மாதம் செத்துருக்காரு வைகுந்த தாங்க முடியல சார், இவரோட இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. அதாவது எம்ஜிஆர் தான் வல்லன்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருன்னு கேட்டால் விஜயகாந்த் சார் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. நான் பொதுமக்களோட தொண்டன், அவ்வளோதான். எல்லாரும் பார்க்குறமா நான் அவர் படம் பார்ப்பேன், வருவேன், நான் அவர் பிடிப்போம், அதனால தான் வரணும், வந்து பார்க்கணும்னு சொன்னே பார்த்தேன். காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரோம், காலையில் விஷயம் தெரிஞ்சிலேருந்து எங்கள் மனசாட்சின்னு காஞ்சிபுரத்துலேருந்து வேகமாக வந்தோம். இங்கே சரியான ஏற்பாடுகளே இங்கே சரியாக செய்யலை, எங்களுக்கெல்லாம் மூச்சாட்சின்னு ஒரே தொல்லை பண்ணி சொக்கா சத்தெல்லாம் கீஞ்சின்னு நாங்கள் வெளியே வந்தோம். முக்கியமான விஐபிலாம் வராங்க, அவங்களும் உள்ளே போக முடியல. இதனால் தயவு செய்து தமிழக முதல்வர் தயவு செய்து பொது இடத்துல ஒரு அமைதியாக மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கும், தலைவர் இன்னும் பொது ஜனங்கள் இன்னும் எவ்வளோ பேர் வந்துனுக்குறாங்க, மதுரை திருச்சி அங்கேருந்துலாம் வந்துனுக்குறாங்க, அந்த மக்கள்லாம் பொது இடத்துல வச்சு நல்ல இடமா மக்கள் எல்லாம் நல்லா பார்க்குற மாதிரி இடத்தையும் கொடுத்து, அதே மாதிரி தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம தமிழக முதல்வர்கள் மெரினா பீச்சில் யார் யாருக்கோ கொடுக்குறீங்க, வாழும் வள்ளல் கர்ம வீரர் காமராஜர் அது மாதிரி மக்களுக்காக தொண்டு செய்தவர், அவருக்கு மெரினா பீச்சில் கண்டிப்பாக கடற்கரையில் இடம் கொடுங்க. உங்கள் சன்னதி நல்லா இருக்கும், தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க. தமிழுக்காக போராடினவர், தமிழ் படத்தை தவிர வேறு எதிலும் நடிக்காதவர், அப்படிப்பட்ட இலங்கை தமிழருக்காக தம் பிறந்த நாளே கொண்டாடுறவர், இப்படிப்பட்ட தலைவருக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுக்கலன்னா இனிமேல் அந்த மெரினா பீச் இருக்கிற தலைவர்களுக்காக அருகாது இல்லைன்னு நான் சொல்கிறேன். தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அதனால் மக்கள் தயவு செய்து தமிழக முதல்வரும் மோடி அவர்களை தமிழ்நாடு ஃபுல்லாக அறிமுகப்படுத்தணும். பாரத பிரதமர் எங்கிற உன்னை தமிழகம் முழுவதும் மோடி தாடின்னு அறிமுகப்படுத்தினவரே எங்கள் தலைவர், அவருக்கு எங்கள் மெரினா பீச்சில் இடம் வாங்கி கொடு, அப்போ தான் உனக்கு இந்த எலெக்ஷனில் உனக்கு வாழ்க்கிற ஒன்று நடக்கும். இந்த நான்கு தெளிச்சுக்கொண்டே நன்றி. எங்கள் தெய்வம் இறந்துருச்சு, இறந்தது இயற்கை மரணம், அவரால் உடம்பு சரியில்லை. ஆனால் வந்து எங்களுக்கு அரசு முழு மரியாதை கொடுத்தாங்க பாருங்கள் கட்சியிலேருந்து, அது மனசார நாங்கள் ஏற்றுக்கிறோம், அந்த ஒரு விஷயம் கூட மனசார ஏற்றுக்கிறோம். அதனால் வந்து கேப்டன் கிடைக்க வேண்டிய மரியாதையை கிடச்சிருக்குன்ட்டு நாங்கள் மனசார வந்து நாங்கள் சொல்கிறோம்.
அவருடைய மறைவு அப்படிங்கிறது இப்போ உங்கள் தலைவர் காலமாகிட்டார், அவருடைய மறைவு உங்களை எந்த அளவுக்கு துயரம் வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி இறந்தாங்களோ அதை விட அதிகமாக எங்களை பாதிக்குது. அப்பா அம்மா எப்படி, நாங்கள் வந்து 95 நான் வந்து அவரோட ஈட்டி ரசியமுடைய தலைவராக இருந்திருக்கேன் நான், அதுக்கப்புறம் கட்சியில் இருந்திருக்கேன். அது மாதிரி வந்து எங்கள் தலைவர் வந்து என்றைக்குமே நாங்கள் மறக்க முடியாது, ஏன்னா அவரோட மறைவு வந்து எங்களை இழக்க முடியாத மறைவு அது. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவோட எந்த ஒரு பண ஆசை, அவர் சொந்த காசில் தான் கட்சி ஆரம்பித்தார் ஒழிய கொஞ்சம் இது வரைக்கும் சார் வரைக்கும் அவர் காசு தான், எங்கேயே டொனேஷன் வாங்கி இது பண்ணி அவர் என்றைக்குமே கட்சி ஆரம்பிக்கல. எந்த யார் சொந்த பணம் தான், அவர் அழிச்ச காசு வந்து சம்பாதிச்ச காசோட அழிச்ச காசு அது அவர் அந்த மாதிரி தான் அவர் கட்சி நடத்தணும் ஒழிய எந்த ஒரு இன்றைக்கி நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எத்தனை அரசியல்வாதி இருக்கட்டும் அவங்கள கூட இன்றைக்கி வந்து கேப்டன் வந்து நீ வராங்க இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா வந்து காரணம் வந்து நான் கட்சியில் இருக்கேன் அதனால் வந்து சொல்கிறேன். ஆனால் அவர் எல்லாருக்குமே பிடிக்கும், அவர் இந்த தலைவர் இவருக்கு தான் பிடிக்கும் கிடையாது, அவருக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவரை வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து சொல்ல போனால் கலைஞர் எம்ஜிஆருக்கு அவர் பார்த்து சொல்ல போனால் ஒரே வந்து இவருக்கு மட்டும் தான் எதிர்க்கு. ஆனால் 30 ஆட்சி ஆண்டவங்க கூட எதிர்க்கு தலைவரான கிடையாது, ஆனால் எங்கள் தலைவர் எதிர்க்கு தலைவராக இருந்தார். அதனால் வந்து எங்கள் கேப்டன் யாருக்குமே பிடிக்காமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி மக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டிய கிடையாது, இங்கே வந்திருக்க மக்களை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் கேப்டன் எப்படி. தன்னுடைய அப்பாவுக்காக அம்மையார் இருக்கும்போதே எதிர்த்து அவருடைய அவருக்கு பீச்சில் வந்து தங்கப்பேனா கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வாதத்திலேயே அவர் கட்சி ஆரம்பித்தார். அதுக்காக தயவு செய்து ராஜாஜிக்கால் அவருக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். ரசிகர்கள்லாம் ரொம்ப பாதிச்சப்பட்டு நாளங்க பாருங்க எவ்வளவு வேதனை. முடிஞ்சா என்னை பேச விடுங்க, நல்ல மனுஷன் ஐயா என்னை பேச விடுங்க ஐயா, நான் ரசிகர் மன்றத்துக்காக நான் பேசுறேன், நான் கட்சி இதாக பேசுறேன். தயவு செய்து நரேந்திர மோடி அவர்களும் சரி தமிழக முதல்வரும் சரி என் தங்கள் தலைவனுக்கு பீச்சில் ஒரு இடம் கொடுத்து அவருக்கு இதை வாழ்த்து வைக்கணும். பொதுமக்கள் எல்லாரும் அவரை வந்து வாழ்த்து வைக்கணும். ஏங்க கேப்டன் நல்ல மனுஷன்றது எல்லாரும் நாட்டுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவருக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன், இனிமே அவரை கடலாக கும்பிடணும், அந்த தமிழ்நாடு கும்பிடணும். தலைவருக்கு வந்து இந்த இடம் பத்தாது. க்ரௌட் அதிகமாக இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை அதர் ஸ்டேட்டு ஃபுல்லாக வரும், இடம் பார்த்தா தயவு செஞ்சு ராஜாதியாரில் கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் ஆல்ரெடி தமிழ் சே காலிலே விழுந்துட்டேன் நான், கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு பொது இடத்துல கொடுக்க சொல்லுங்கள். அவர் பண்ண நல்லதெல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. 1987 நான் எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்கேன், எங்களால் முடிஞ்சது ஏழைங்களுக்கு எவ்வளோ கொரோனா டைம்லேயும் சரி வெள்ள நிவாரணம் சரி எங்களால் முடிஞ்சது எங்கள் சொந்த பணம், எங்களுடைய சொந்த பணம், எந்த கட்சிக்காரனும் கொடுக்கல எங்களுக்கு, எங்களுடைய சொந்த பணம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். தயவு செஞ்சு பொது இடத்துல கொடுக்க சொல்லுங்கள், இதை செஞ்சார் அதை செஞ்சார் நாங்கள் கேட்கல, பொது இடத்துல கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி அவரை பொது இடத்துல அடக்கம் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் கடவுளாக நினச்சி அவரை கும்பிட்டு போகிறோம், ஏன்னா அவரை மாதிரி நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. சினிபீல்டில் ஒருத்தன் கிடையாது அவரை தவிர, எவனுமே கிடையாது கேப்டனை தவிர வேறு எவனுமே கிடையாது. புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம், தலைவர் கூட இருக்கோம், தலைவர் கூட பயணிச்சிருக்கிறோம். ரீசெண்டாக 3 முன்னோட அவரை போய் வீட்டில் போய் பார்த்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் தலைவரை பற்றி, நல்லபடியாக அவருக்கு பொது இடத்துல கொடுக்க சொல்லுங்கள். எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், தமிழக முதல்வரை தயவு செஞ்சு கேட்குறேன். அவங்க அப்பாவுக்கு போய் கேட்டார் இல்லையா, கேட்டாரா இல்லையா, எடப்பாடி கொடுத்தாரா இல்லையா, எங்கள் தலைவருக்கு ஒரு பொது இடம், எங்கள் தலைவருக்கு ஒரு பொது இடம் சொல்லுங்கள், அது போதும். நாங்கள் காலம் முழுக்க எங்களுக்கு பிறந்ததுங்க, எங்கள் பேரை புள்ளிங்க எல்லாமே நாங்கள் கோயிலாக நினச்சி எங்கள் தலைவரை கும்பிட்டு போகிறோம். எல்லாருக்கும் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கும், 5 கேப்டன் இறந்தார் நியூஸ் வந்ததுலேருந்து எங்கள் தொண்டர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். நாங்கள் அவர் நல்ல முறையில் குணமாக்கி வருவார் தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். காலையிலே எங்களுக்கு மாவட்ட செயலர் எங்களுக்கு கொடுத்த நியூஸு கேப்டன் தவறிட்டாருன்னு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே காலையிலேருந்து அங்கே வீட்டாண்டு போனோம், அங்கேருந்து தலைமைக்கு வந்திருக்கோம்.
எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்யணுமோ அவருக்காக நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கூட எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. நான் தின்கு நேற்று மருத்துவருக்கு மாலை போட்டு கூட வேண்டிட்டேன், கேப்டன் நல்லா இருக்கணும்னுட்டு. நேற்று தான் நான் மாலை போட்டேன், நல்லா வருவாருன்னுட்டு. காலையில் பார்த்து எங்களுக்கு நியூஸ் வருது அவர் இறந்துட்டாருன்னுட்டு. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவரின் மேலே எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. எங்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே கேப்டன் மேலே விசுவாசி. நாங்கள் எல்லாருமே நாங்கள் கட்சிக்காக பணத்துக்காகலாம் நாங்கள் யாருமே இல்லை, அவர் ஒரு விசுவாசியாக நாங்கள் இருக்கிறோம். அவர் கேப்டன் விசுவாசி தான், கூட இருக்கிறவங்க எல்லாருமே கேப்டன் விசுவாசி தான். மற்றவங்க எல்லாம் இதுக்கு அதுக்கெல்லாம் இருப்பாங்க. எங்கள் கட்சியில் யாருமே அப்படி கிடையாது. எங்கள் கட்சியில் எல்லாருமே விசுவாசி, கேப்டன் ஓர் ஆளுக்கு தான் நாங்கள் விசுவாசியாக இருக்கிறோம். ஆனால் எங்களால் இப்போ என்னால் உள்ளே போய் பார்க்க முடியாதான் எனக்கு வருத்தம். காலையிலிருந்து இங்கே இங்கே இருக்கிற ஏற்பாடுகள்லாம் சரியாக செஞ்சுருக்காங்க இல்லை, எங்களுக்கு உள்ள ஒத்துழைப்பு கொடுக்கல. இன்னும் வந்து எங்களால் உள்ள போக முடியல. பொதுமக்கள் எல்லாமே வெளியே தான் நிற்கிறோம், தள்ளுறாங்க. போலீஸ் வந்து ஒழுங்காக நீட்டாக அனுப்பலை. எல்லோரும் தள்ளி தொண்டர்களை கீழே தான் விழுறாங்க. அவங்க உயிர் சேதம் தான், அவங்க அதனால தான் பயந்துக்கிட்டே யாருமே கிட்ட போக பயப்படுறாங்க. அவங்களாம் சொல்ல நாங்கள் பொறுப்பில்லை, உளுந்து வார்னிங்க உங்கள் அவருக்கு உங்கள் தலைவர் கூட நீங்களே சாவு போகிறீங்களான்னு கேட்குறாங்க அவங்க. அப்படி ஒரு நிர்வாகம் பண்றாங்க போலீஸ். அவங்க ஒழுங்கா கட்டை கட்டி அமைச்சா கூட நாங்க எல்லாருமே போய் போய் பார்க்கலாம், யாருமே பார்க்க முடியல. ஏதாவது கட்டை கட்டி அமைச்சாங்க நாங்க எல்லாருமே லைன்ல நின்னு பாப்போம். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இன்னும் எங்க தொண்டர் நிறைய இருக்காங்க. இன்னும் யாருக்கும் தெரியும், இன்னும் வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. நாங்க இங்க இருக்கிற ஆள் தான், இங்க இருக்கிற ஆளுக்கெல்லாம் எங்களால உள்ள போக முடியல. போலீஸ் தான் சொல்லுது அவர் கூட சேர்ந்து சாவ போறீங்களா அப்பாமா அப்படின்றாங்க. கட்சியில மாவட்ட பொறுப்புல இருந்திருக்கீங்க, உங்களுடைய கேப்டன் கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா? கடைசி நாங்க கடை அவர் பிறந்த நாளுக்கெல்லாம் வந்திருக்கோம், வருஷம் வருஷம் வருவோம். போன பிறந்த நாளுக்கும் வந்திருக்கோம், அது முந்தின பிறந்த நாள் வந்திருக்கோம். இப்போ கூட்டம் கூட்டினாங்க, செயலுக்கு ஒரு கூட்டத்தோ எங்கள் கேப்டன் வந்திருக்காரு, கை தூக்குனாரு. எங்கள் சவுண்டை கேட்டுட்டே எழுந்தாரு, எழுந்து கை தூக்குனாரு. அவர் அப்படியே இருந்தால் கூட போது தான் நாங்கள் நினைச்சோம். நேற்று வெளியே நல்லா இருப்பார் தான் நினைச்சோம். காலையில் வந்து நியூஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே மனசு வேதனை. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது இனிமேல். அந்த ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு எல்லாரும் பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவர் நல்லா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், உடல்நல சரியில்லாத கூட நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இன்னைக்கு அவர் லாஸ்ட்டாக அவர் முகத்தை பார்க்கணும்னு அதை மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னா நாங்கள் எல்லாருமே போய் பார்ப்போம் கேப்டன். ஏன்னா நாங்கள் எல்லாரும் பார்க்கணும், அதான் ஒன்று. எல்லா தொண்டர்களும் போய் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து கேப்டன் விசுவாசியே தான் இருக்கிறாங்களே கண்டி, சும்மாலாம் வந்து நடிக்கலாம் கிடையாது. இங்கே யாருமே நடிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நான் எப்படியோ ஒரு 12 வருஷம் 13 வருஷமாக நான் இதில் இருக்கேன். நான் பார்த்துருக்கேன், எல்லாருமே விசுவாசிங்க தான். எங்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே விசுவாசி தான். யாருமே சும்மாலாம் அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நிற்கிறவங்களாம் கிடையவே கிடையாது. கேப்டன் வராருன்னா நாங்கள் ஊருக்கு முன்னே வந்துடுவோம். எங்கள் அன்றைக்கும் நாங்கள் அந்த மரியாதை தான், கேப்டன் கொடுக்குற மரியாதை தான் எங்கள் அன்றைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அவர் நல்லா ஆவாது தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன ஒன்றுனா ஜனங்கள்லாம் உள்ளே போய் பார்க்க முடியல, அது ரொம்ப எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இதுவரை நான் உள்ளே இன்னும் நான் போகல, 4 முறை அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டேன். என்னை வெளியே தான் தெத்துறாங்களே கண்டு உள்ள அனுப்பல. இல்லை பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சா என்னாலே போக முடியல. இல்லை நீங்கள் மாவட்ட பொறுப்பில் இருக்குன்றீங்க, நீங்கள் நேரடியாக தலைமைகிட்டேயே தொடர்பில் இருப்பீங்க. நீங்கள் இந்த குறைகள்லாம் சுட்டி காட்டினீங்களா? வெளியில் இவ்வளோ கேட்ரஸ் தொண்டர்கள் இவ்வளோ நிற்கிறாங்க. அங்கே நாங்கள் சொல்கிறோம், எங்க நான் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கேங்க, எங்களையும் நீங்கள் உள்ள அலோட் பண்ண மாட்டீங்க, கார் வந்தால் அனுப்பிச்சி விடுறீங்க. அப்போ நாங்கள் தொண்டர்கள் இல்லையா, நாங்கள் இதுக்காக தானே நாங்கள் இருக்கோம், கட்சிக்காக தானே நாங்கள் இருக்கோம். அவங்கள ஒரு நாள் வந்து போவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்கள வர முடியும். நாங்கள் 2 வருஷமா அவர் நாங்கள் டெய்லி பார்த்துருக்கோம், நல்லா இருக்கும் போது பார்த்துருக்கோம், அவர் ஒரு நாள் சரியில்லாத போது பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கும்ல. ஆனால் எங்களை யாருமே அங்கே அனுப்பவே மாட்டேன்றாங்க, ஆனால் தள்ளி தான் விடுறாங்க. அவர் கூட சேர்ந்து சாப்பிட்றியா போமா நீ அப்படின்றாங்க. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் என்ன பேச முடியும் போலீஸ் கிட்ட? நாங்கள் 120 ரூபா சம்பளத்தை இருந்து எங்களுக்கு வந்து ஏறக்குறை வந்து 300 ரூபா 400 ரூபா உயர்த்து கொடுத்தாரு. அது இல்லாமல் நடிகர் சங்க உறுப்பினர் ஒவ்வொரு பொங்கல் தீபாவளிக்கும் வந்து வேஷ்டி சேலை பொங்கல் பரிசுலாம் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு தலைவர். அது மட்டும் இல்லை, அரசியலையும் ஜெயித்தார், பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சார். அந்த மனுஷன் ஒரு 2 வருஷம் அரசியலுக்கு போகாமல் நடிகர் சங்கத்தில் இருந்து எங்கள் சங்கத்துக்கு அந்த பில்டிங் கட்டி கொடுத்தா நாங்கள்லாம் ஏழைப்பட்ட ஜனங்கள் நல்லா இருந்துருப்போம். அவர் யார் தப்பாக சொன்னால் தெரியல, அவர் நடிகர் சங்கத்தை கெட்டி கொடுக்காம போயிட்டாங்க. இன்றைக்கு யாரோரோ வந்து விசாலன்றா, ராசன்றா, அப்புறம் அஜய் பேர் சிவகுமார் பிள்ளை கார்த்திகன்றா, எல்லாம் கோடி கோடியாக வச்சுருக்கானுங்க.
ரஜினிகாந்த் நடிச்சா கட்டி கொடுத்துடலாம், ஆனால் அந்த நடிகை சங்கத்தை பில்டிங் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம். அந்த நடிகை சங்க உறுப்பினர் நான், அந்த பில்டிங் கட்டி யாராவது நடிகர்கள் சேர்ந்து கட்டி கொடுத்தா நாங்கள் நல்லா இருப்போம். ஆனால் விஜயகாந்த் மட்டும்தான் அந்த நடிகை சங்கம் கட்டி கொடுத்துருப்பாரு. எங்களுடைய சங்கம் நல்லா இருந்திருக்கும், எங்களுடைய உறுப்பினர் 2000 பேர் இருக்கும், நல்லா இருந்திருப்போம். அந்த மனுஷன் இன்றைக்கி தெய்வம் சேர்ந்துடும். ஆனால் ஒரு விஷயம் தான், மார்கழி மாதம் செத்துருக்காரு. அவருக்காக ஒரு பாசனம் நான் சொல்லிடுறேன். சொர்க்கத்துக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மொம்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கென்று சீத்தமலை பற்றி வாங்க குடம்நிலைக்கு மல்லர் பெருமிசுக்கள் நீங்காத செல்வம் நின்று அந்த கேப்டனோட புகழ் சிறக்கணும், நல்லா இருக்கணும் ஐயா. எங்கள் சங்கத்துக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எங்கு இடர்பாடு ஏற்பட்டாலும், எந்த மாநிலத்தில் எந்த இடர்பாடு ஏற்பட்டாலும் அங்கு சென்று மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்லெண்ணம் படைத்த ஒரு நல்ல மனிதர். ஸோ குஜராத் புகமாக குஜராத்துடைய புயல் வெள்ளமாக இருக்கட்டும், இலங்கையுடைய வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், நம்முடைய தமிழ் மக்கள் எங்கு கஷ்டப்பட்டாலும் அங்கு சென்று அவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர் கேப்டன் விஜயகாந்த். ஸோ அந்த மனிதர் தமிழ் மக்கள் வந்து அவருக்கு ஒரு இன்றைய சூழ்நிலையில் நாங்களெல்லாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துக்காக வந்திருக்கின்றோம். அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அன்னதான பிரபு தான் அவர். எங்களுக்கு அவர் நடந்துக்கிற நாங்கள் எப்போ வந்தாலுமே முதல்ல அவர் சாப்பாடு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு அவர் அதாவது மற்றவங்களுக்கும் வந்து எல்லாருமே அரவணைச்சி பார்க்குறவர் அவர். அவரோட இழப்பு வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்குன்றது இந்தியா முழுக்கவே வந்து எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. அதனால் அவருக்காக நாங்கள் வந்து நீண்ட அஞ்சலியை செலுத்துகிறோம். கடைசி அவரை எப்போ பார்த்தீங்க? ஏன்னா இது மாவட்ட நிர்வாகிகளே வந்து உள்ளே போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியாத நிலை முன்னாடி இருக்குது, ஏற்பாடுகள் சரிவர செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து திருவேற்காட்டில் பொதுக்குழு கூட்டம் நடத்தும் போது கடைசியாக அவர் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அப்போ தான் பார்த்தோம். ஆனால் அவர் நலமுடன் இருந்தார். திடீர்னு இந்த மாதிரி ஆனதுக்கான காரணங்கள் தெரியல, அது கடவுளோட இது தான். இன்னைக்கு இங்க இருக்கிற ஏற்பாடுகள்லாம் சரியா இருக்கா? இல்லை, நாங்கள் இப்போதான் வந்தோம். காலையில இருந்து கூட்டம் நிறைய இருக்குதுன்னு நாங்கள் இப்போதான் வந்தோம். இனிமேல் தான் போயிட்டு. ஆனால் ஒரு ஒருத்தரையா வந்து போலீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுன்னு தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தலைவர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம். இப்போ உதயநிதி அமைச்சரும் பின்னாடி வந்து தயாநிதி மாறனும் வக்கன்னு வராங்க. நான் இது முதலமைச்சர் வரான்னு சொல்லிட்டு வணங்காச்சேன். இதுவரை என் ஜென்மத்தில் கேட்பேன், எங்கள் தெய்வத்துக்கு மட்டும் தான் வணங்காச்சிருக்கேன். அவர் வராரு சார், நான் வணங்காடிக்கிறேன். நான் முதல்ல முதல்வர் நினச்சி தான் வணங்காச்சேன். பார்க்குறாரு உதயநிதி வணங்காச்சுன்னா சிச்சினு போகிறேன் சார். அவர் பேக் சைடில் பின்னாடி இவர் வாக்கானுங்கிற தயாநிதி போகிறேன் சிச்சினு போகிறாங்க. அப்போ தலைவர் எதுக்கு அஞ்சலி செலுத்த வந்தாலும் இவங்க காமெடி சிச்சினு போத்துக்கிறாங்களா? வன்மையாக கண்டிக்கிறேன் சார், வன்மையாக கண்டிக்கிறேன் சார், வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன ஒன்றுனா எல்லோரும் நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம்ல, எதுக்கு வரோம்? கேப்டன் பார்க்க இறந்த இடம் வந்துக்கிட்டு இடம் இங்கே இருக்குன்னு இருக்கிறத வந்துக்கிட்டு ஒரு ஒரு போலீஸ்கார் வந்துக்கிட்டு வேறு ஒன்றும் செய்ய வேணாம். இப்படிக்கான கயிறு மட்டும் ஒரு லேடிஸுக்கு ஒரு கயிறு, ஜென்ஸுக்கு 2 கயிறு ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்று போயிட முடியலனே. இது ஏன்னா கூட்டத்தில் போட்டு ஒரு பொம்பளை உண்மையாக சொன்னேன், ஒரு அக்கா திணறுது பாவம். அது எதுக்கு? 4 பேர் ஆம்பளை இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? நான் மீடியாலலாம் இல்லை. அவர்னா ரொம்ப பிடிக்கும், அவர் ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும். பார்க்க வந்திருக்கோம், விடுவாங்களா இல்லையா தெரியல, கூட்டமாக இருக்குது. அவர்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்? நான் ஒரு 2 ஹவராக இருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். விடமாட்டுறாங்க உள்ளே, பார்க்கணுன்ட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. அவர்னா ரொம்ப இஷ்டம். நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர்லேருந்து வந்திருக்கோம், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வந்து பொதுவாகவே வந்து கட்சிக்காரங்களுக்காக நாம் எதுவும் போக வேண்டிய அவசியமோ ஒரு தேவையோ இருந்ததே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் பேசிக்கின்னு இருக்கும்போது திடீர் நியூஸ் பார்க்குறோம், கேப்டன் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. மக்கள் பொதுவாகவே வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாதுன்ற தெளிவில்லாத போட்டதுனால அவர் இன்றைக்கி வந்து சிஎம் ஆக வேண்டிய ஒரு கேண்டிடேட். அவர் ஆக்சுவலாக அவர் சிஎம் ஆக முடியல, அவர் துரதிருஷ்டம் தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து அவர் போட்ட அன்னதானங்கள்லாம் வந்து யாரும் வந்து செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க. பல பேர் பல கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க பண்ணுறாங்க,
ஆனால் வந்து இது வந்து நான் கேட்டது தான். நான் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணது கிடையாது, வந்தது கிடையாது. நான் ஒரு பப்ளிக் ஆக்சுவலாக. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசின்னு இருக்கும்போது சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக சிஎம் ஆக வேண்டிய ஆள் வந்து இன்றைக்கி வந்து இறந்துட்டாருன்றது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு. இது மக்கள் வந்து முதல்ல திருந்தோம். ஓட்டு போடும் போது தயவு செய்து வந்து ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடும்போது 5 வருஷம் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு வந்துட்டாங்கன்னா 5 வருஷம் நம்ம இருந்து தான் ஆகணும். அது சேஞ்ச் பண்ண முடியாது ஆக்சுவலாக இருக்கிற எம்எல்ஏஸை பொறுத்து. அப்போ போடும் போது அந்த ஓட்டுக்கு வந்து வேல்யூ இருக்குது. அப்போ பார்த்து போடணும். நம்ம ஒரு ஒரு வாட்டியும் யோசித்து போட்டுன்னு இருக்க முடியாது இல்லையா. ஒரு நல்ல மனிதனுக்கு ஓட்டு போட்டு நிறைய சிஎம் ஆக வேண்டிய ஆள் இறந்துட்டார். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் புதுசாக வந்து நல்ல ஆட்கள் தேர்ந்தெடுத்து நம்ம நாடு நல்லா இருக்கணும்டா, அது எப்போ நடக்கும் தெரியாது. அது ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. இவ்வளோ தர்மம் செஞ்ச ஆளுக்கே இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது. மக்கள் திருந்தணும், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதுக்கப்புறம் யார் சாப்பாடு போடுவான்னு தெரியல. இந்த சத்திரத்தெல்லாம் இங்கே வச்சு ஆஃபீஸில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சாப்பாடு அவர் எதை கேட்டாலும் கொடுப்பாருன்ற நிகழ்வுலாம் வந்து நிறைய நம்ம நியூஸில் பார்க்குறோம், யூடியூப்ஸில் பார்க்குறோம். அப்படி தெரிஞ்சு தான் இது வந்து நான் ஆஃப்டே லீவ் போட்டு வந்திருக்கோம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நாலு இங்கே பேர், நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஒரு 20 பேர் அந்த சைடு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாமே வந்திருக்கோம். பரவாயில்ல, லீவ் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவருடைய வருத்தம் தான் எங்களுக்குலாம். நாங்களாம் ஓட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் மற்ற மக்களுக்கு வந்து பப்ளிக் வந்து தெரியணும், இந்த 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஓட்டு போகிறத நிறுத்தணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓட்டு காசு வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் நல்ல ஆளுக்கு ஓட்டு போடணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி தப்பு பண்ணால் அதுக்கு அடுத்த வாட்டி அவன் வரவே கூடாது. அது திமுக இருக்கட்டும், அதிமுக யாருன்னா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் மக்கள் எடுத்தாங்கன்னா தப்பு செய்ய பயப்படுவாங்க. போயான்றான் ஒரு கேப்டன் தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு தொண்டனுக்கு உரிமை இல்லையா? அதை விட முக்கியமானது நான் திருவள்ளூர் மாவட்ட பிரதிநிதி. நான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அப்படி இருந்தோம் மக்களோட மக்களாக போய் கேப்டனை பார்த்துட்டு வரேன். அந்த ஒரு போலீஸ்காரன் நின்று போயான்றான் என்ன வெளியே அப்படின்னு பக்கத்தில் போலீஸ் கேட்டால் அவன் தெரியாமல் பேசிட்டான் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்? ஒரு பொதுமக்களுக்கே அந்த ஒரு உயிர் இல்லைன்னா பொதுமக்களாகி யாருக்கு என்ன கருத்து இருக்கும்? எங்கள் ஒரு நல்ல தலைவன் இறந்துட்டார்னா எனக்கு இல்லை அதுங்க எல்லா மக்களுக்கும் இருக்குது சார். ஒரு நல்ல யோக்கியமான ஆம்பளைவன், ஊழல் பண்ணாதவாதிகளை ஒழிச்சு கட்டிட்டு நல்ல மக்கள் நல்ல ஆட்சி கூடணும் ஆசைப்பட்டு ஆம்பளை ஒரு தலைவர் சேர்த்துனா எல்லாருக்கும் ஆதரவு இருக்குமா இல்லையா? இப்போ நான் போய் நின்று அவர் பார்த்துட்டேன், விஜயகாந்தை பார்த்துட்டேன், வெளியே போய் என்னை போயான்னு தள்ளி விட்றான். இப்போ நான் கூட்டின்னு போகிறேன் அப்படி லைவ் டிவி எடுத்துன்னு வரீங்களா? அந்த போலீஸ் என்ன காட்டுறேன் ஏன்னா முன்னேற்பாடுகள் சரியாக செய்யலை. உங்கள் கட்சியிலே ஏற்பாடுகள் செஞ்சுருக்கலாம்ல, அது ஏன் செய்யலை? அது செய்யலைனாக்கா அந்த தலைமை செயலுக்கு என்ன பண்ணது தெரியாது. என்ன இப்போ போலீஸ்காரனு சரியில்லை, தலைமை செயலுக்கு என்ன பண்ணது தெரியாது. இப்போ வெளியே வரும்போது கூட்டத்தை உள்ளே கண்ட்ரோல் பண்ணி உள்ளே விட்டாங்க. நாங்கள் பார்த்து வரும்போது வெளியே தள்ளி போயான்றான் என்ன? ஆ, தப்பு இல்லையாது. ஆரிகாட்டு விழுந்து 4 பேர்த்து கால் முருகி ஆயிருக்கு ஐயா. போலீஸ்காரங்க தள்ளி விட்றாங்க ஐயா. வெளியில அனுப்புறதுக்கு நிறைய பேர் மண்டை உடஞ்சி கால உடஞ்சி நிறைய பேர் போகிறாங்க. அவர் இந்த மாதிரி கால மாட்டேன்னு செய்தி கேட்டு நான் வந்தேன். சரி பார்க்கணும்னு ஆர்வத்தோடு வந்தோம். அவர் பார்க்க முடில, ஜன ஜேஜன் கண்ட்ரோல் பண்ண முடில. அவர் போலீஸ்காருக்கா அவங்கக்கிட்ட சொன்னேன், முடியாதுப்பா எல்லாம் ஜன அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடில, உங்களை நீங்கள் அனுப்பிச்சானா உங்களை எங்கேன்னு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி அப்புறம் திரும்பி ரெட்டான வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் ரசிகரா கட்சிக்காரரா? இல்லை நான் பொதுமக்களோட தொண்டன், அவ்வளோதான். எல்லாரும் பார்க்குறமா நான் அவர் படம் பார்ப்பேன், வருவேன், நான் அவர் பிடிப்போம், அதனால தான் வரேன். வந்து பார்க்கணும்னு சொன்னேன், பார்த்தேன், பார்க்க முடியாமல் ஆச்சு, போகிறேன் கிளம்பி வீட்டுக்கு. எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, ஏன் விஜயகாந்த் உங்களுக்கு பிடிக்கும்? ஆனால் எல்லாருமே பிடிக்கும். விஜயகாந்த் சார் நான் நல்ல மனுஷன் அவர், அதனால் பார்க்கணும். நீங்கள் முன்னேற்பாடுகள் சரியாக செய்யலை அப்படின்றீங்களா? பார்க்குறதுக்கு வந்து பார்க்குறக்கலாம். இல்லை இல்லை அப்படியே இல்லை. எல்லாருமே பிடிக்கிற மாதிரி அவங்களை உங்களை தடவை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதாகமா அவரை பார்க்கணும், நல்ல மனுஷன் தான் பார்க்கணும்னு சொல்லி யார் இருந்தாலும் நல்லவங்கள தேடி வருவாங்களே, அந்த மாதிரி இவர் அதில் ஒருத்தர் நல்லவனை தேடி வந்து வந்து பார்க்குறாங்க பொதுமக்கள். என்னால் தாங்க முடியலை சார், இவரோட இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. அதாவது எம்ஜிஆர் தான் வல்லன்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருன்னு கேட்டால் விஜயகாந்த் சார் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. எனக்கு வந்து 1987 அவரை போய் நான் ராஜா ஃபாஸ்ட் சீட்டில் பார்த்துருக்கேன். ஒரு சாதாரண ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் போய் பார்த்தேன்.
300 ரூபா சம்பளம் சார். அப்போ எதுக்கு வந்தா யார் நீ அப்படின்னு கேட்டேன். சார் நான் மதுரை தான், என் பேர் இப்ராஹிம் அப்படின்னோட பக்கத்தில் இருக்க இப்ராஹிம் ஒருத்தரை கூப்பிட்டு ஐயோ உன் பேர் தான் யாம அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேடு கேட்டார். அதே மாதிரி மணின்னு ஒருத்தரை கூப்பிட்டு இவருக்கு செய்ய அப்படின்னு 100 ரூபா கொடுத்தாங்க சார். எனக்கு அவரை பார்க்க தான் போயிருந்தேன் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதுலேருந்தே விஜயகாந்த் சார் மறக்க மாட்டேன், ஒரு படங்களை பார்த்துட்டு இருப்பேன். இன்றைக்கி நானும் ஒரு நடிகனாக உருவாகி வந்துட்டேன் சார் இந்த திரையுலகத்தில். மறக்க முடியாத ஒரு மனிதர். அதுக்கப்புறம் பல முறை அவரை பார்த்துருக்குறேன். பார்க்கும்போதெல்லாம் கேட்குற ஒரே வார்த்தை, சாப்பிட்டியா, சாப்பிட்டு போ அப்படி தான். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோட அதை சொல்லுவார். சாப்பிட அது சாப்பாடு விஷயத்தை வந்து மாற்றினவர் சார். அவர் வந்து சினிமா உலகத்துலேயே சாப்பாடு விஷயம் மாற்றினவர், எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தில் மறக்க முடியாது. இன்றைக்கி அவர் பார்க்க முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்க முடியலையா? அதாவது இந்த நிலமையில் அவரை பார்க்க முடியல சார். அவர் நல்ல நிலமையில் வந்து ஒரு நாட்டு மக்களுக்காக நல்லது செய்வார்னு எதிர்பார்த்தோம். இந்த நிலமையில் நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கட்சியும் கிடையாது, எந்த கட்சியுமே கிடையாது சார். நான் நீங்கள் அவரோட கட்சியும் நான் கிடையாது. நீங்கள் என்னவா இருக்கு? நான் வந்து இப்போதைக்கு திரைப்பட நடிகராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திரைத்துறையில் நான் ஒரு உதவி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்கலை. அவர் 1987 அவரை ஐயா பார்க்கும்போது அப்போவே யாருன்னு தெரியாத ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்தேன். அப்போ எனக்கு 300 ரூபா சம்பளம். அப்போ 100 ரூபானா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ சாப்பாடு, அப்பவும் சாப்பாடு. என் பக்கத்தில் லிவிங்ஸ்டன் உட்காந்துருந்தார். அவர் இன்றைக்கி இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கார். அவர் யாருன்னு எனக்கே தெரியாது. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் என்ன காசில் வந்திருக்கீங்களா? இல்லைங்க, சும்மா பார்க்க வந்தேன். வாங்க சாப்பிட்டு போகணும்னு ரெண்டு பேர் தான் சாப்பிட்டோம். ஸோ அது மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்தில், அதாவது அந்த வயிறு வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க. மனிதன் சொல்லாட்டம், நன்றி கேட்ட மனிதன் சொல்லாட்டம், அந்த வயிறு சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. அந்த வயிறை வந்து காய விடாமல் அது வயிறு நிறைய சோறு போட்டவர் இந்த மனுஷன். இன்றைக்கி அவர் அப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்.